நடப்பாண்டு இடைத்தேர்தலில் வாகை சூடப்போவது யார்? இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது வாக்கு எண்ணிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்க பாஜக முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. அவர்களின் அரசியல் செயல் திட்டம் என்பது திமுக அரசுக்கு எதிராக இங்கே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. அதற்கு துணையாக பல அமைப்புகளும் இங்கே செயல்பட்டு வருவதை காண முடிகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக மேலும் 3 பேரை பிடித்து காவல்துறை விசாரணை. கொலைக்கு மூளையாக செயல்பட்ட ஆற்காடு சுரேஷின் உறவினரான அருள் என விசாரணையில் அம்பலம். தமிழ்நாட்டில் பல்வேறு கோவில்களில் வெகு விமர்சையாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழா. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தீ மிதித்து வேண்டுதலை நிறைவேற்றிய பக்தர்கள். கேரளாவில் 2 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் தீவிரமடைந்துள்ள பருவமழை. 16ஆம் தேதி வரை கனமழை தொடரும் என எச்சரிக்கை. அமலாக்கத்துறை வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பிணை வழங்கியது உச்சநீதிமன்றம். சிபிஐ வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதால் வெளியே வருவதில் சிக்கல். சென்னையின் பல இடங்களில் கொட்டிய கனமழை. புறநகர் பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல், வாகன ஓட்டிகள் அவதி. திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பலத்த மழை. தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. காவிரி ஆற்றில் இருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க முடியாது. நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை நடத்த இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. காவிரியில் தண்ணீர் திறக்க மறுக்க கர்நாடக அரசின் செயல் ஏற்கத்தக்கது அல்ல. எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ், செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கண்டனம். ஏமனில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஒன்று கூடி பேரணி நடத்திய மக்கள். இஸ்ரேல் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக முழக்கம். நைஜீரியாவில் பள்ளி கட்டிடம் இடிந்து பெரும் விபத்து. ஆசிரியர், மாணவர்கள் உட்பட 7 பேரின் உடல்கள் மீட்பு. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வெல்லப்போவது யார்? இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் அல்காரஸுடன் மோதுகிறார் ஜோகோவிச். ஆனந்த் அம்பானி, ராதிகா மெர்ச்சன்ட் திருமண விழா கோலாகலம். வெளிநாட்டு தலைவர்கள், சினிமா மற்றும் விளையாட்டு நட்சத்திரங்களின் வருகையால் விழா கோலம் கொண்ட மும்பை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.